ஹலோ யூஸ் நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் CVRDE கம்பர்ட் வெஹிக்கல் ரிசர்ச்சிலிருந்து உங்களுக்கு 57 அப்பண்டிஸான போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 57 வேகன்சிஸ் சென்னையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு டோட்டல் 57 வேகன்சிஸில் கிராஜுவேட் அப்பண்டிஸ் மட்டும்போது 31 போஸ்ட்டும், தென் டெக்னீஷியன் டிப்ளமோ போஸ்ட் வந்து 26 போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதில் கிராஜுவேட் அப்பண்டிஸ் போஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 8 போஸ்ட்டும், EEEE 3, தென் ECE 4 போஸ்ட்டு, மெக்கானிக்கல் 11 போஸ்ட்டு, லைப்ரரி சயின்ஸ் 3 போஸ்ட்டு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 2 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிப்ளமோ அப்பண்டிஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 4 போஸ்ட், தென் EEEE 6 போஸ்ட், ECE 5 போஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 1 போஸ்ட், மெக்கானிக்கல் 10 போஸ்ட், டோட்டலாக 26 போஸ்ட் சொல்லிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் அப்பண்டிஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், தென் அந்த ரெலவன்ட் டிசிப்ளினில் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டிஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அந்த எந்த ரெலவன்ட் டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கணும், ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓகே. தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி சேலரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் இருக்க ரூல் படி தான் உங்களுக்கு அதே மாதிரி சொல்லிருக்காங்க. 18 to 24 ஏஜ்குள்ளே உங்களுக்கு ஏஜ் இருக்கும். சேலரி டீடைல்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000-9,000 தான் இருக்கும் இருக்கும். தென் அது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் உங்களுக்கு மார்க்ஸ் மூலமா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் www.board.srp.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட நேம் என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்பண்டிஸில் நீங்கள் என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் www. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி என்ரோல் பண்ணியிருக்கணும் நேஷனல் வெப் போர்ட்டலில் www.mhrd.nats.gov.in இந்த வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும், அதில் உங்கள் என்ரோல்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் இருக்கும், அதில் கிளிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்து உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். தென் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கம்பைன்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதன் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. தென் இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஓகேங்களா, 28/7/2021 July 28 வந்து லாஸ்ட் டேட்டு. உங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 5 ஆரம்பிச்சிருக்கு. தென் நீங்கள் புதுசாக NATS போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் July 20 நீங்கள் என்ரோல் பண்ணி ஆகணும். தென் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்களா, உங்களுக்கு July 30 டிக்ளேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து August 9 இருக்கும். தென் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா இதோட நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேங்க, செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தொடர்பு சந்திக்கிறேன். தேங்க்யூ.